ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா ராணிப்பேட்டைக்கு ராணிப்பேட்டைன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் ஒரு யூகமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஏதோ ஒரு ராணியோட பேர்னால இதுக்கு ராணிப்பேட்டைன்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி ராணிப்பேட்டைக்கு ராணிப்பேட்டைன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிறத நான் தேடி படிக்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் பட்டுச்சு. அது நம்மளில் நிறைய பேர் ராணிப்பேட்டையில் இருக்கிறவங்க, ராணிப்பேட்டையை தாண்டி போகிறவங்க நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் சென்னையிலேருந்து வேலூரோ இல்லை சென்னையிலேருந்து பெங்களூரோ போகிறீங்கன்னா ராணிப்பேட் பிரிட்ஜு ஏறும்போது உங்களால் லெஃப்ட் சைடில் ஒரு மண்டபத்தை பார்க்க முடியும். அந்த மண்டபம் தான் ராணிப்பேட்டைக்கு ராணிப்பேட்டைன்னு பேர் வர காரணம். அது என்ன ஏதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோ. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ராணிப்பேட்டையில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த இடத்தோட பேர் வந்து ராஜாராணி மண்டபம் அப்படின்னு தெரியும். பட் இது என்ன ஏதுங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. ஸோ நான் இதை தேடி படித்தது என்ன அப்படின்னா 1714 அந்த டைமில் செஞ்சு ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் வந்து ராஜா தேசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருக்கு 22 வயசு தான் ஆகுது அந்த டைமில். அப்போது முகல் எம்பரருக்கு கீழே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதத்துல்லா கான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து இதுக்கப்புறம் எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிச்சயமாக டாக்ஸ் பே பண்ணணும் முகல் எம்பரருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஏன் பே பண்ணணும் அப்படின்னு ரிவோல்ட் பண்ணுறவர் தான் நம்ம ராஜா தேசிங். அப்போது முகல் அந்த நவாப் சாதத்துல்லா கான் என்ன பண்ணுறாருன்னா நீ பே பண்ணலன்னா நமக்கு அடுத்த கட்டம் வந்து வார் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வார்க்கு தயாராகிறாரு தேசிங் ராஜா. இதில் என்ன, அவர் என் நாட்டை நான் பாதுகாக்க போகிறேன்னு சொல்லி சண்டை போட்ட ஒரு ஒரு குறுநில மன்னன்னு கூட சொல்லலாம், ஒரு ராஜா. இதில் என்ன பெருசாக இருக்குது மணிமண்டபம் கட்டுற அளவுக்கு அப்படின்னு யோசிச்சோன்னா இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சாதத்துல்லா கானுடைய படை அப்படின்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 8000 பேர் கொண்ட குதிரைப்படையும் 10000 பேர் கொண்ட காலாட் படையும் எடுத்துக்கிட்டு தான் வந்து சாதத்துல்லா கான் தேசிங் ராஜாவை மீட் பண்ண போகிறாரு, ஐ மீன் வாருக்காக. ஆனால் தேசிங் ராஜா கிட்ட இருந்ததோ வெறும் 350 குதிரை வீரர்களும் 500 காலாட் படையும் தான். இது ரொம்ப சின்ன படை தான், ஏன்னா நவாப் கூட அவங்களுடைய அந்த சேனையை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்னது தான். இருந்தாலுமே ரொம்ப தைரியமாக சண்டை போடுறாங்க. நவாப் சாதத்துல்லா கான் வந்து தன்னுடைய கவர்னர் கிட்ட ஆர்டர் பண்ணுறாரு, நீ யாரை வேணால் கொண்டுக்கோ, ஆனால் அந்த தேசிங் ராஜா வந்து நான் உயிரோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உயிரோட பிடிச்சிட்டு வா அப்படின்னு. ஆனால் அவங்களுடைய கவர்னர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, தேசிங் ராஜாவை உயிரோட பிடிக்கிறது அவ்வளோ சாத்தியம் கிடையாது அப்படின்னு. ஏன்னா தேசிங் ராஜாவுக்கு ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் ரொம்ப ரொம்ப லாயல் டு தேசிங் ராஜா, அவரோட பேர் வந்து மொஹபத் கான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா நம்ம பாகுபலி படத்தில் வர பாகுவும் அந்த மாமாங்கிற கேரக்டர் அந்த சத்யராஜ் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா தேசிங் ராஜாவை சிறைப்பிடிக்கிறதுங்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. அந்தளவுக்கு ரெண்டு பேரும் போர்த்திரத்தில் திறமை வாய்ந்தவங்க. இப்படி இருக்கும்போது உயிரோடு பிடிக்க முடியாதுங்கிறதுனால அவங்கள கொண்டுடுறாங்க. யாரை, தேசிங் ராஜாவை. தேசிங் ராஜாவை கொண்டுடுறாங்க. அவருடைய மனைவிக்கு வந்து 18 வயசுக்கும் கம்மி தான் அந்த டைமில். ஆனால் நமக்கு இந்த உடன்கட்டை ஏறும் வழக்கம் அப்படிங்கிறது பிற்காலத்தில் தான் வந்து ஒழிக்கப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சியில் தான் வந்து இந்த சதி வழக்கம், அதாவது உடன்கட்டை ஏறும் வழக்கம்ங்கிறத வந்து நம்ம விட்டுருணும்னு சொல்லி பண்ணாங்க. ஆனால் தேசிங் ராஜாவோட மனைவி இருக்கிற நேரம் 1714-15களில் வந்து சதி வழக்கம் இருக்குது. அந்த சதி வழக்கத்தில் இவங்க வந்து உடன்கட்டை ஏறி இறந்து போகிறாங்க. இதை கேள்விப்படக்கூடிய சாதத்துல்லா கான் இவ்வளோ சின்ன வயசில் இந்த பொண்ணு வந்து சதி வழக்கம் ஏறுறாங்க, ஸோ இந்த குடும்பத்தை நம்ம கலைச்சிட்டோமேங்கிற ஒரு வருத்தமாக இருக்கலாம், இல்லை அந்த ராணியுடைய அந்த தியாகத்தை ஃப்ளாக் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த ரெண்டு மணிமண்டபம், இது வந்து ரெண்டு ஜோடியாக இருக்கும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன், இந்த மணிமண்டபத்தை எழுப்பி இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு ராணிப்பேட்டை அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு தான் கொண்டு வந்தார். இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த கதையை முதல் முறை இப்போ தான் நான் பார்க்குறேன், இல்லை முதல் முறை நான் இப்போ தான் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மணிமண்டபம் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் அப்போ மெயின்டைன் பண்ணுறாங்களான்னா இல்லை, இது வந்து 1770 தான் இந்த மண்டபத்தை வந்து இந்த நினைவு சின்னத்தை வந்து எழுப்புறாரு நவாப். அப்படி இருக்கும்பொழுது இது 240 வருஷம் பழமை தான் இருக்கும், ஆண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழேயோ இல்லை வந்து தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழேயோ வந்து வரலை. இதை மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்ம ராணிப்பேட் முனிசிபாலிட்டி தான், அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. லாஸ்ட் டைம் இந்த இடத்த நான் ஹைவேலேருந்து பார்க்கும்பொழுது ஃபுல்லாக புதர் மண்டி, செடிகளெல்லாம் மண்டி, ரொம்பவும் மோசமாக இருந்தது. ஆனால் இப்போது அதை நல்லாவே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த பக்கம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு விசிட், இதனால தான் ராணிப்பேட்டைக்கு பேர் வந்துச்சான்றதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.